வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம வெண்பூசணி வச்சு ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம். வயிற்றுப்புண், அல்சர், உடல் சூட்டால் அவதிப்படுறவங்க தொடர்ந்து இந்த வெண்பூசணி ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ரெமடியாக இருக்கும். நான் ஒரு வெண்பூசணி எடுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறேன். இந்த வெண்பூசணியை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம திருஷ்டிக்காக மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு வரோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வரும்போது உடல் கழிவுகளை நீக்கி நம்மளுடைய ரத்தத்தை இது சுத்தம் பண்ணுது. இந்த வெண்பூசணியை கூட்டு, சாம்பார், அல்வா அல்லது இந்த மாதிரி ஜூஸாக அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதோட 10 மிளகும் கொஞ்சோன்னு உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வெண்பூசணி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால் கண்டிப்பாக மிளகு சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் இதோட 1 துண்டு இஞ்சியும் 4 புதினா இலையும் சேர்த்துக்கினிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். வயிற்றுப்புண், அல்சர் தொந்தரவால் அவதிப்படுறவங்க கண்டிப்பாக இதை காலையில் வெறும் வயிற்றில் சேர்த்துக்கிட்டு வாங்க, நல்ல ரெமடியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய வெண்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.